பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஏழ்மையாக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் அவர் நமக்காக தரித்திரர் ஆனார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பதை கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இவன் தரித்திரத்தோடு வாழ்ந்திருக்கின்றான், இவனுடைய குடும்பத்தில் தரித்திரம் இருக்கின்றது, இவன் பிறக்கும் பொழுதே தரித்திரம் வந்துவிட்டது என்றெல்லாம் பேசுவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தரித்திரம் என்று சொல்லக்கூடிய சாபம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது நமது முன்னோர்கள் செய்த சில பாவங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தாய் தந்தையர்கள் செய்ததாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பாட்டி தாத்தா செய்த பாவங்களாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்களாக இருக்கலாம். நமக்கு தெரியாது, ஒவ்வொரு தலைமுறையும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தரித்திரம் மாறுவதற்காக, அந்த தரித்திரம் என்கின்ற அந்த சாபத்தை உடைப்பதற்காக, நமக்காக சாபமான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை தேடி வர வேண்டும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை தேடி வரக்கூடிய வேளையிலே உங்களுடைய தரித்திரமும் சாபமும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தார். அவர் எதற்கும் பேராசைப்பட்ட மனிதராக இருக்கவில்லை. அவருடைய செயல்களை நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் செல்வராயிருந்தும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்தார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய ஒரே மகன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக வந்திருக்க முடியும், ஒரு அரச குடும்பத்தில் பிறந்திருக்க முடியும், ஆனால் அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தார். ஏனென்றால் ஒரு குடும்பம் ஏழ்மையா இருக்கு என்றால் அந்த குடும்பம் தரித்திரத்தில் இல்லை. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்கள், அவர்கள் உண்டு கழித்து மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், அணு தினமும் வேலை செய்து தன்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருப்பார்கள். அதே போல்தான் புனித சுசையப்பரும் அன்னை மரியாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தச்சு தொழில் செய்து அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து வந்தார்கள். தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய தொழிலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்து கொண்டு இருந்தார். இயேசு ஏழ்மையானவர், செல்வராய் இருந்தவர் நம்மை ஏழ்மை நிலையில் இருந்து விடுதலையாக்கி செல்வராய் மாற்றும்படியாக அவர் ஏழ்மையானார். பாருங்கள் முரண்பாடுகளை அன்பார்ந்தவர்களே, அவர் செல்வர், ஏழ்மையானார், நாம் ஏழ்மையாய் இருக்கின்றோம், நாம் செல்வராய் மாறுவோம். அவரை தேடி வரும் பொழுது அவருக்கு தெரியும் நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அவர் அறிந்திருக்கின்றார். எனவே அவரிடம் நாம் கேட்கக்கூடிய வேளையிலே அவர் உண்மையிலும் உண்மையுமாக நமக்கு எல்லாவற்றையும் தருவார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அன்னை மரியாள் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார்கள். பிறப்பதற்கு கூட அவருக்கு இடம் இல்லை, கந்தல் துணியில் கிடத்தப்பட்டார். எதற்காக தெரியுமாம்? உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களையும் என்னையும் செல்வந்தராய் மாற்றுவதற்காக. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, எந்த ஒரு மகனும் மகளும் சாபத்திற்குள் கடந்து போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்களில் பாருங்கள், அநேக பேர் மந்திரவாதிகளை தேடி அலைகிறார்கள். ஒருவன் தனக்கு எதிராக பேசிவிட்டான் என்றால் ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும்
என்றால் அவர்கள் மந்திரவாதிகளை தேடி சென்று பல குடும்பங்களுக்கு எதிராக சேவனை வகிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கலங்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது அதே சாபமும் அதே சேவனையும் யார் உங்களுக்கு வைத்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தை அழித்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார், நமக்காக தரித்திரரானார் என்பதை நீங்கள் இந்த நாளில் அறிந்திருக்க வேண்டும். ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் வந்தவர், கடுமையான வேலைகளை செய்தவர், அன்றன்றான தேவைகளை அவர் தன்னுடைய உழைப்பின் வழியாக அவர் பெற்றுக் கொண்டார். அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு கொடுத்தவர். மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 8:20 நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மாடின மகனுக்கும் தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவருக்கு 1 அடி இடம் கூட இல்லை. அவருடைய கல்லறை இன்றும் இருக்கின்றது. அந்த கல்லறை கூட அவருக்கு சொந்தமானது அல்ல. அந்த கல்லறையில் அவர் இல்லை, அது திறந்து இருக்கின்றது. அவருக்கு சொந்தமாக எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அன்பார்ந்தவர்களே. ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு சொந்தக்காரர்களாய் இருக்கின்றோம். நற்கருணை நாதர் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றாரே. எதற்காக? இரவும் பகலும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. மார்க்கு 11:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. எல்லோருக்கும் உணவு கொடுத்தவருக்கும் பசி உண்டாயிற்று. தன் பசியை போக்க அவர் அற்புதங்களை செய்யவில்லை. ஏழ்மையாக இருந்தார். ஒருவேளை கிடைத்த தண்ணீரை குடித்துவிட்டு அவர் தன்னுடைய பசியை போக்கியிருக்கலாம். அதே போல் எத்தனை குடும்பம் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதே போல் எத்தனை செல்வர்கள் தான் உண்ணக்கூடிய உணவை அவர்கள் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து இருக்கின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஏழைகளை பார்த்தால் உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கு உதவி செய்வதற்கு சமம். ஆண்டவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொன்னையோ பொருளையோ நிலபுலன்களையோ சேர்த்து வைத்து செல்லவில்லை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நமக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக வாழ்ந்து மீட்பை பெற்று கொடுத்தார். எனவே நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமுறை தலைமுறையாய் வரக்கூடிய அந்த தரித்திரம் மாறுவதற்காக நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்போம். அவர்தாமே நம்மை பலப்படுத்தி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர வைத்ததற்காக நன்றி. எங்களுடைய தரித்திரங்களை எடுத்து மாற்றுவதற்காக, குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாய் வரக்கூடிய தரித்திரங்களை மாற்றுவதற்காக நீர் கல்வாரியிலே தரித்திரர் ஆனீர் என்பதை அறிந்திருக்கின்றோம். தகப்பனே, நாங்கள் செல்வந்தராய் வாழ்வதற்காக நீர் உம்மை ஏழ்மையாய் மாற்றிக்கொண்டீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வந்து அன்றாடும் உழைத்து உண்டு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு இருந்து தந்தையினுடைய பணியை செய்து முடித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து இந்த நாள் வரை எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே தகப்பனே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் மாறுவனவாக, தரித்திரங்கள் மாறுவனவாக, குடும்பத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் மாறுவனவாக, பாவ பழக்க வழக்கத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நோய்களை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதுவரை பாவம் செய்து நாங்கள் மகிழ்ச்சியோடு இருந்தது போதும், இது ஒரு நாளும் விண்ணகத்திற்கு வந்து உம்மை சந்திக்க உதவாது என்பதை அறிந்திருக்கின்றோம். நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களும் நில புலன்களும் நகை நட்டுகளும் உடைகளும் நாங்கள் விண்ணகத்திற்கு வரும்பொழுது எடுத்துட்டு வர முடியாது என்பதை அறிந்திருக்கின்றோம். சொகுசான வீடுகளையும் காருகளையும் கொண்டு வர முடியாது என்பதை அறிந்திருக்கின்றோம். ஏழைகளை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. தகப்பனே, உம்மை சந்தித்து உம்மை நோக்கி இருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய பலத்தை எங்களுடைய குடும்பத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்களே, சொல் பேச்சை கேட்க மாட்டக்கிறார்களே, கீழ்ப்படியவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த நாளிலே அவருடைய குடும்பத்தில் கடந்து வந்திருக்கக்கூடிய தரித்திரங்கள் மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்மை
அவர்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றிடுவீராக. அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாவ பழக்கங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பசியோடு இருக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் வெறும் வயிற்றோடு அவர்களை இரவு படுக்க அனுப்புவது இல்லை என்பதை அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற கடந்து வந்து இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றுவீராக. எங்களால் எங்களை மாற்ற முடியவில்லை தகப்பனே, நீர் எங்களுக்குள் கடந்து வந்து எங்களை முழுமையாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய தரித்திரத்தை எடுத்து மாற்றியிருக்கின்றார். அவருடைய ஏழ்மை நிலையை அறிந்திருக்கின்றோம். எனவே அந்த ஏழ்மையாகிய நற்கரணை நாதர் தரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.